சென்னை அபிராமிபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பெரிய வண்ணன். தொழிலதிபரான இவர் வீட்டில் படுக்கை அறையில் இருந்த பீரோவிலிருந்து தொடர்ச்சியாக பணம் திருடு போயிருக்கு. முதல்ல சின்ன சின்ன தொகை அப்படின்றதுனால பெருசாக பெரிய வண்ணன் எதுவுமே கண்டுக்கல. இந்த நிலையில் அடுத்தடுத்து பெரிய அளவில் பணம் திருட்டு போயிருக்குது. யார் மீது சந்தேகப்படுவது அப்படின்னு தெரியாமல் வீட்டோட படுக்கை அறையில் ரகசிய கேமரா ஒன்று வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு கண்காணிச்சிருக்காரு பெரிய வண்ணன். அவர் எதிர்பார்த்தது போலவே சில நாட்களுக்கு மீண்டும் பணம் திருடு போயிருக்கு. இதனையடுத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை பெரியவண்ணன் சோதித்தல. அவர் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்கார பெண் பணத்தை திருடும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில அருகில் இருந்த காவல் நிலையத்தில் பெரியவண்ணன் இது குறித்து புகார் கொடுத்திருக்காரு. போலீசார் விசாரணையில இதுவரைக்கும் சுமார் 19 லட்சம் மேல் அந்த பெண் திருடி இருக்கதா தெரிய வந்திருக்கு. அந்த பணத்துல 40 சவரன் தங்க நகையும் வாங்கியதும் சிறிது பணத்தை வீட்டில் வைத்திருப்பதும் ஒப்பு கொண்டிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.